தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் பணத்தை பெற்றுக்கொண்டு பொது கழிப்பிடத்தை இடித்து தள்ளியது உட்பட பல்வேறு தில்லாலங்கடி வேலைகளை செய்து கல்லா கட்டுவதாக சென்னை மாநகராட்சியின் 172வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் துரைராஜ் மீது எழுந்துள்ள புகார்கள் குறித்து பார்ப்போம். பொதுமக்கள் நாங்கள் எந்த ஒரு குறையும் போய் சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்குது. மனநோயை பாதிக்கப்பட்ட ஒருத்தருங்க அவர் இடத்த புடுங்கின்னு அடிச்சு திருத்திட்டாங்க. அராஜகம், ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து என்று திமுகவின் அக்மார்க் முத்திரைகளை அப்படியே ஃபாலோ செய்து சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சென்னை மாநகராட்சியின் 172வது வார்டு திமுக கவுன்சிலர் துரைராஜ் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்கிறார்கள் அப்பகுதியினர். சைதாப்பேட்டை மேற்கு பகுதி திமுக செயலாளர், 13வது மண்டல குழு தலைவர் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் நெருக்கம் என்று தனது அரசியல் மற்றும் அதிகார பலத்தை காட்டி பொதுமக்களை வாட்டி வதைப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 172 மாமன்ற உறுப்பினர் இருக்கிற துரைராஜ் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நாங்கள் எந்த ஒரு குறையும் போய் சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா அவங்க அண்ணன் ஒரு ஏவன் அக்யூஸ் ரவுடி, அவர் மாசுரோனி கூடவே வள வராரு, இருக்கிற ரவுடி பசங்க தொடர்பு எல்லாமே அவருக்கு இருக்குது. அதில் பொதுமக்களை நாங்கள் ஏதாவது போய் குறையும் சொல்ல முடியல, எது சொன்னாலும் ஒரு மிரட்டல் தோணிலே பேசுகிறாங்க போகிறாங்கன்றால அந்த ரவுடி பின்பலம் உள்ளவர் கவுன்சிலர் ஆக்கியிருக்கிறாங்க. அது நாங்களாம் வாக்களிச்சிட்டோம் தெரியாதனமாக, இந்த மடுவாங்கிற மக்கள் எல்லாம் வாக்களிச்சுட்டு பெரிய தவறு பண்ணிட்டோம். சமீபத்தில் வேளச்சேரி சாலை 5 பர்லாங் சாலை சந்திப்பில் மக்கள் பயன்படுத்தி வந்த மாநகராட்சி பொது கழிப்பிடத்தை தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி 25 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு அதனை இடித்துள்ளதாகவும் அப்பகுதியினர் புகார் கூறுகிறார்கள். 5 பர்லாங் ரோட்டில் ஒரு பொது கழிப்பிடம், மக்கள்லாம் நாங்கள்லாம் யூஸ் பண்ணுற பொது கழிப்பிடம் அது. அந்த பொது கழிப்பிடத்தை அந்த அப்பாசாமி ரியல் எஸ்டேட்டு பில்டிங் கட்டுறாங்க வாசலில், அந்த அவங்கக்கிட்ட 25 லட்சத்தை வாங்கிக்கின்னு அந்த பொது கழிப்பிடத்தையும் எங்களால் யூஸ் பண்ண முடியாது, இடித்து தள்ளிட்டாருங்க. இதேபோல் ஃபீனிக்ஸ் மால் அருகே உள்ள கழிப்பிடத்தையும் 5 லட்சம் ரூபாய் கமிஷன் பெற்று அந்த நிறுவனத்திற்காக அகற்றியுள்ளதாகவும், மால் பகுதியில் உள்ள தெருக்களில் அத்துமீறி வாகன பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதாகவும், மடுவங்கரை லிங்க் சாலை பகுதியில் மனநலம் பாதித்த நபரை ஏமாற்றி அவருடைய சொத்தை அபகரித்து கொண்டுள்ளதாகவும் துரைராஜ் மீது குற்றம் சாட்டுகின்றனர். ஃபீனிக்ஸ் மால் வாசல் 5, 4, 3 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு அந்த பக்கமே போக முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் பிளாட்ஃபார்மில் இருக்கிற எல்லாம் கார் விட்டுட்டு டூ வீலர் விட்டுட்டு எல்லாம் டிஎம் கேர் ஒருத்தருக்கா ஒரு வண்டிக்கு இவ்வளோன்னு சொல்லி கமிஷன் வாங்கிக்கினு டெய்லி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வார்டில் லிங்க் ரோடுன்னு இருக்குதுங்க, அந்த லிங்க் ரோடில் ஒரு மனநோயை பாதிக்கப்பட்ட ஒருத்தருங்க அவர் இடத்த பிடுங்கினு அடிச்சு திருத்திட்டாங்க. அராஜகத்திலும் அத்துமீறலிலும் ஈடுபடும் கவுன்சிலர்கள் மீது திமுக தலைமை சரியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது வரும் தேர்தலில் திமுகவை ஆட்டம் காண செய்யும் என்கிறார்கள் அப்பகுதி பொதுமக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜோன்ஸ் உடன் செய்தியாளர் ராம்குமார்.